அரசியல் பொருளாதாரம். முதல்ல சமூகத்தை ஏற்பட்ட தேவைகளை ஒட்டி மக்கள் ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிட்டாங்க. கமாடிட்டி டு கமாடிட்டி, அதாவது உப்பை கொடுத்து சர்க்கரையை வாங்கிக்கிட்டாங்க, இல்லை மிளகாயை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அரிசியோ பருப்போ வாங்கிக்கிட்டாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் கஷ்டமாக இருந்ததால் நடுவில் வந்தது தான் பணம். அப்புறம் சரக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, தேவையான அதே மதிப்புள்ள பணத்தை கொடுத்துட்டு சரக்கை வாங்கிக்கிட்டாங்க. கமாடிட்டி டு மணி டு கமாடிட்டி, இப்படி மக்களின் தேவைக்கு தான் பரிவர்த்தனையே நடந்தது. ஆனால் பணத்தோட ரோல் மாறி அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து சரக்கை வாங்கி பதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் டிமாண்ட் அதிகமான உடனே சரக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டாங்க. மணி டு கமாடிட்டி டு மணி, இங்கே தான் அதிக பணம், அதாவது சர்ப்ளஸ் மணி, நம்ம சமூகத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது. இங்கிருந்து தான் காலாகாலமாக உழைக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாமே உழைக்காதவங்க கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. அது எப்படி சார்? எங்க அப்பா பெரிய தொழிலதிபர், அவர் மூலதனம் போடலனா எந்த தொழிலாளியும் சோறு திங்க முடியாது. உழைப்பு இல்லாம இங்க எதுவுமே மாறினதில்ல. இந்த மேஜை உழைப்பால தான் மாறுச்சு, இந்த சாக் பீஸ் உழைப்பால தான் மாறுச்சு. இந்த மேஜையில இருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும், இந்த சாக் பீஸ்ல இருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும், இந்த கட்டிடத்துல இருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் தான் மிஞ்சும், அந்த செங்கல்ல இருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் களிமண் தான் மிஞ்சும். இப்படி உலகம் பூராவும் உழைப்பால தான் மாறி இருக்கு. ஆனா ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம, உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு? இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இதை களையெடுக்க வேணாமா? அதுக்கு நீங்க அரசியல் பொருளாதாரம் இதெல்லாம் படிக்கணும். பெரிய பெரிய பொருளாதார அறிஞர்களை இதை தேடிதான் அலைஞ்சாங்க. ஆடம் ஸ்மித், ரிக்கார்டோ அவங்களுக்கெல்லாம் அப்புறம் கால் மார்க்ஸ் தான் இதை கண்டு சொன்னாரு. எங்களுக்கு எதுக்கு சார் ஆடம் ஸ்மித், ரிக்கார்டோ, கால் மார்க்ஸ், அரசியல் பொருளாதாரம்? என்சிசிக்கு தேவையானது சொல்லிக் கொடுங்க சார். இந்த நாட்டை காப்பாத்த எது தேவையோ அதை சொல்லிக் கொடுங்க சார். வெறும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு போர் தந்திரம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது. நாடுங்கிறது உழைக்கும் மக்கள் தான். அரசியல் பொருளாதாரம் தெரியாம நம்ம இனம், மொழி, கலாச்சாரம், இலக்கியம் எதையுமே காப்பாற்ற முடியாது. அரசியல் எங்களுக்கு தேவையில்லாதது. இதெல்லாம் மேடையில பேசுங்க, கிளாஸ் ரூம்ல பேசாதீங்க. வாங்க. நீங்களும் வரலையா? அவர் நடத்துறது சரியா தான் இருக்கு, நாங்க வரல. கேர்ள்ஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கல்பனா, யோ, இவங்களுக்கு எல்லாம் பிசிக்கல் எஜுகேஷன் கொடுக்க சொன்னா மென்டல் எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. கணக்குல நீ என்னையா மார்க்கு? 80 சார். நீமா? 91 சார். நீமா? 89 சார். சயின்ஸ்ல என்னையா மார்க்கு? 73 சார். சார் நான் 86 சார். இவங்களுக்கெல்லாம் நீ குருவா மாறிடலான்னு நினைக்காத, அவங்க உன்னை வாத்தியாரை கூட ஏத்துக்கலையா? வணக்கம் ஐயா, காட்டு பழா காட்டு வாழை கொண்டுட்டு வந்திருக்கேன் ஐயா. துருவா சார். ஆ, எல்லாத்தையும் வார வாரம் எடுத்துக்கிட்டு வருவானுங்க. வரேன் ஐயா. கிளம்பு கிளம்பு. இவங்கெல்லாம் துருவனோட அண்ணன் சொந்தக்காரங்க. மலைப்பழம் சாப்பிட்றீங்களா? துருவா சார், இந்தா இந்த ஷூவை கொண்டு கொடுத்து பாலிஷ் போட்டு எடுத்துக்கிட்டு வா. சரி சார். போ. ஏய், நீ கிட்ட இருந்து வாங்கிட்டு வாப்பா. ஓகே சார். ஆ.